வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல் இது வரைக்கும் ஸ்வீட்டு செஞ்சதில்லை அப்படிங்கிறவங்க கூட இந்த ஸ்வீட்டை ரொம்பவே பர்ஃபெக்டாக செஞ்சிடலாம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவு மைதா எந்த கப்பில் நம்ம மைதா அளக்குறோமோ அதிலே நம்ம சுகரும் அளந்துக்கலாம் இப்போ அதுலேயே நம்ம ஒரு கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா அதாவது சோடா உப்பு அதோட கூடவே ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் அதையும் சேர்த்துட்டு ஒரு நாலேருந்து அஞ்சு ஸ்பூன் நெய்யை வந்து நல்லா உருக்கி வச்சுருக்குறோம் அதாவது மெல்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம் அதையும் இதில் கலந்துடலாம் வெது வெதுப்பாக இருக்கும் அந்த பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா அப்புறம் அந்த நெய் எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு அந்த சூடு கொஞ்சம் குறையிற வரைக்கும் மாவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு எகெயின் நம்ம கையில் எல்லா பக்கமும் நெய் ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்படி நம்ம செய்யும்போது அந்த பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாலாம் நெய்யில் கலந்து மாவில் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகி நல்லா ஃபர்மெண்ட் ஆகும் மாவு வந்து நல்லா ஈரப்பதம் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைய ஆரம்பிச்சிடலாம் இந்த தண்ணியோட அளவு அப்படிங்கிறது மாவை பொறுத்து நமக்கு வேரியாகும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சு எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் அழுத்தி பிசையலாம் ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறம் அழுத்தாமல் விரல்களை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படி மாவை அதை நல்லா பெரட்டி பெரட்டி விட்டு உருட்டி நல்லா சாஃப்டாக மூடி போட்டு மினிமம் ஒன் ஹவர் ரெஸ்ட் பண்ண வச்சுக்கலாம் அதே நம்ம வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் ரெஸ்ட் ஆச்சுனாலும் நமக்கு பிரச்சனையே இல்லை உள்ளே நல்ல பபிள்ஸ் ஏரியா ஃபார்மாக இருக்கும் நம்ம பேக்கிங் பவுடரை ஆட் பண்ணதுனால இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நம்ம மூடி போட்டு ரெஸ்ட் பண்ண வச்சிடலாம் இன்னொரு பேனில் ஒரு முக்கால் கப்பு நம்ம எந்த கப்பில் மைதா அளந்தமோ அதே கப்பில் முக்கால் கப்பு சுகரை போட்டு ஒன்றுலேருந்து ஒன்றரை டம்ளர் தண்ணியை ஊற்றி இதை நல்லா பாகா காய்ச்சிக்கலாம் இது பாகு பதம் எதுவும் தேவையில்லைங்க நமக்கு நல்ல ஒரு பிசு பிசுப்பு தன்மை வந்தால் போதும் அதாவது நம்ம ஜாமுன்லாம் நம்ம வந்துட்டு சோக் பண்ணுறதுக்காக ஒரு பதத்தில் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணுவோம் இல்லையா அந்த பதம் வந்தால் போதும் இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு சிரப்போட கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு வேறியாகாமல் இருக்கணுங்கிற பட்சத்தில் வேணால் நீங்கள் வந்து லெமன் பிழிஞ்சி விட்டுக்கோங்க அந்த ஃப்ளேவர் பிடிக்காது அப்படிங்கிறவங்க அதை அப்படியே இறக்கி வச்சுருங்க இப்போ நான் ஒரு மினிமம் ஒன்றரை மணி நேரம் நான் ஊற வச்சுட்டேன் இதை எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உள்ள நல்லா ஏர்பபிள் ஃபார்மாக இருக்குது பாருங்கள் நல்லா உங்களுக்கு அதை பார்க்கும்போதே தெரியும் உள்ள நல்ல ஏரியா சாஃப்டாக இருக்கிறது இதை வந்துட்டு நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் நமக்கு தேவையான மாதிரி சின்ன சின்ன பீசஸாக எடுத்து நம்ம பாதுஷா செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ பாருங்கள் அங்கே உள்ள உள்ள ஏர்ஸ் எப்படி ஃபார்மாக இருக்குதுன்னு நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது மாவு நல்லா சாஃப்டாக இதை எந்த விதத்துலேயும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் நமக்கு தேவையான சைஸில் மாவு எடுத்துகிட்டு மினி பாதுஷாவாகவோ இல்லை பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி பெரிய பாதுஷாவாகவோ சைஸு நம்ம விருப்பத்துக்கு நம்ம எடுத்து உள்ளங்கையில் வச்சு அழுங்காமல் உருட்டி தட்டையாக தட்டி நம்ம வந்துட்டு நடுவில் இந்த மாதிரி ரெண்டு பக்கம் ஹோல் போட்டு எடுத்துக்கலாம் அந்த கோடு கோடாக இருக்கிறது வந்து லேயர்ஸ் தாங்க அதை அப்படியே விட்டுருங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஆயிலோட பதம் ஆயிலும் நமக்கு ஓவர் ஹீட் ஆகிடக்கூடாது ஆயில் நம்ம ஒரு வானலில் ஊற்றிட்டு மிதமான சூடில் இருக்கும்போதே நம்ம பாதுஷாவில் உள்ள இறக்கிடலாம் உள்ளே இறக்கும்போது ஜஸ்ட்டு பபிள்ஸ் ஃபார்மாக இருந்தால் போதும் அந்த மாதிரி இருக்கிற சூடில் இருக்கும் போதே நம்ம பாதுஷாவில் உள்ளே போட்டுட்டு ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றே கால் நிமிஷத்தில் நம்ம பாதுஷா நல்லா உப்பி எண்ணெயிலேருந்து மேலே மிதக்க ஆரம்பிக்கும் பார்த்திங்கன்னாவே தெரியும் நல்லா இந்த மாதிரி மிதந்து வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இதை பெரட்டி போட ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு பாதுஷா பார்க்கும்போதே தெரியுது அந்த லேயர்ஸ் பிரிஞ்சு சைட்ஸில் கேப் வர்றது நல்ல ஃப்ளஃபியாக சாஃப்டாக நமக்கு வெந்து வரும் இது கலர் ஈவனாக வர்றதுக்கு அப்பப்போ இந்த மாதிரி கலந்து கலந்து கொடுத்து நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலரில் இதை உள்ள வரைக்கும் மைதா வேகிற வரைக்கும் லோ மீடியம் ஃப்ளேம்லேயே இதை நல்லா எடுத்துக்கலாம் இது எண்ணெய் கொஞ்சம் கூட நமக்கு உள்வாங்காதுங்க நமக்கு வந்துட்டு பாதுஷா ஆயில் ஃப்ரீயாக இருக்கும் மைதாவோடய ட்ரைனஸும் பேக்கிங் பவுடரோட இதுவும் வந்துட்டு நமக்கு எண்ணெயே கொஞ்சம் கூட இழுக்காமல் பர்ஃபெக்டாக நமக்கு புரிஞ்சு வரும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஜீரா வெது வெதுப்பான சூடில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம அதில் டைரக்டாக எண்ணெயிலேருந்து எடுத்து ஜீராவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அவ்வளோதான் அந்த ஜீராவில் போட போட நம்ம லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் இது எல்லாமே அடுத்த பேட்ச் வேகிற வரைக்கும் மட்டும் ஊர்னால் போதும் ரொம்ப நேரம் அதே ஜீராவில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை நெக்ஸ்ட்டு பேட்ச் போட்டு அதே மாதிரி அது ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் நமக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகி வர்ற வரைக்கும் டைம் எடுக்கும் இல்லையா லோ மீடியம் ஃப்ளேமில் பொறுமையாக தானே நம்ம வேக வைக்கிறோம் அந்த கேப் வரைக்கும் நம்ம அந்த ஜீராவில் இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இது எல்லாத்தையும் எடுத்து பிளேட்டிங் பண்ணிடலாம் அந்த ஜீராவோடய ஜூஸு உள்ளே இறங்கி பாதுஷா அவ்வளோ சாஃப்டாக லேயர்டாக கிடைக்குங்க ஃபைனலாக நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கு கேசர் இல்லை பாதாம் இல்லை பிஸ்தா என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம் நான் லைட்டாக ஒவ்வொரு கேசர் தான் வச்சுருக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் ரெடி ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக பிளேட்டிங் பண்ணிவிட்டு காட்டுறேன் அவ்வளோதாங்க பர்ஃபெக்டான லேயர்டு பாதுஷா வீட்டிலையே ரெடி ஆயிடுச்சு ரொம்பலாம் கஷ்டப்படவோ ப்ராக்டிஸிங்கோ இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்